ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மிக்ஸ்டு பல்சஸோடைய கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது இன்றைக்கி சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கோரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா குவான்டிட்டி எப்பவுமே கம்மியாக போடணும். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற மிக்ஸ்டு பல்சஸ், இதில் வந்து காராமணி, அப்புறம் ராஜ்மா, சிகப்பு காராமணி எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. அதை மாதிரியே தான் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ்டாக ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அது கொஞ்சம் திக்காகி வரும். அந்த மாதிரி திக்காகி வரும்போது நல்லா திக்காகி வரணும். அந்த மாதிரி திக்காகி வரும்போது இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை கையில் நல்லா நுணுக்கி அதை அது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதோடவே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே டைப்பில் நீங்கள் சன்ன மசாலாவும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.